அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் தேங்காய்க்குள்ள நெய்யை ஊற்றி அதை இருமுடியாக கட்டி எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என பாடிக்கொண்டு சரணகோஷம் முழங்க சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்வது வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நெய் அபிஷேக பிரியன் ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் கொண்டு செல்வது ஏன் அப்படிங்கிறதும், நெய் அபிஷேகத்தை பற்றிய நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு அந்த நெய் அபிஷேகத்தில் அந்த ஐயப்பனையே நம்ம காண முடியும் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்பு அந்த நெய் தேங்காயுடைய ஒரு வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் தேங்காயில் நெய் இருக்குது. அந்த நெய்யை உடைத்து ஊற்றக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். சபரிமலை ஐயப்பன் சிவன் விஷ்ணுவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லோரும் உணரும் வகையில் தான் அந்த முக்கன் கொண்ட சிவ அம்சமான தேங்காயில் விஷ்ணுவனுடைய அம்சமான பசு நெய் ஊற்றி எடுத்து செல்லப்படுது. இருமுடிய முதல் முதல்ல தலையில் ஏற்றியது ஐயப்பன் என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுவதால் தான் இந்த ஐயப்பனுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருமுடி எடுத்தும் தேங்காவில் நெய் ஊற்றியும் எடுத்து செல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. இது பற்றி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஐயப்பனுக்கு மாலையிட்ட அனுபவம் இருக்குது, அதே போல் நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த ஐயப்பன் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கொரோ லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மலை. இந்த கருங்காலி மலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க. இந்த கருங்காலி மலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு, மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சிவனுக்கும் மோகினி ரூபமான விஷ்ணுவுக்கும் மகனாக அவதரித்தவர் தான் ஐயப்பன். பம்பா நதிக்கரையில் பந்தல அரசன் ராஜசேகரனால் கண்டெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளை இல்லாத தனக்கு கடவுளாக கொடுத்த பிள்ளை அப்படின்னு மகிழ்ந்தார் பந்தல மன்னன். கழுத்தில் மணியோடு பிறந்தவருக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்தார் பந்தல மன்னன். மணிகண்டன் வந்த நேரம் செல்வ செழிப்பு அதிகரித்தது. பந்தல ராணிக்கும் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்கள் செல்ல செல்ல விதி அரசி ரூபத்தில் விளையாடியது. தன்னுடைய மகனை அரசனாக்க வேண்டும் என்பதற்காக மணிகண்டனை தவிர்த்து வந்தாள் அரசி. தலைவலியால் அவதிப்படுவதாக பொய்யாக கூறி நடித்தாளாம். அரசவை வைத்தியரை கையுக்குள்ளே போட்டுக்கொண்டு தலைவலிக்கு புளிப்பால் குடித்தால் மட்டுமே நோய் தீரும் அப்படின்னு சொன்னாங்களாம். தாயினுடைய நோய் தீர புளிப்பால் கொண்டு வர வனத்திற்கு புறப்பட்டார் சிறுவனாக இருந்த மணிகண்டன். தந்தையான பந்தல மன்னன் அந்த மிக வருத்தத்துடன் மகனை அனுப்பும்போது, காட்டில் உன்னை எடுத்து செல்லும் உணவுகள் பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில உணவு வகைகளை ஒரு முடியாக கட்டினாங்களாம். முட்கண்ணான அந்த சிவனுடைய அம்சம் போல ஒரு தேங்காயை மற்றொரு முடியில் கட்டி கொடுத்தாராம். இரு முடிகளையும் ஏந்திய சிறுவன் மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு செல்லும் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாளா. வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் என்றும் வதம் செய்தார் மகிஷிய அப்படின்னு சொல்லலாம். அவர் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூ மாறி பொழிந்தாங்க. இந்திரனும் புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலி மேலே ஏறி பந்தல நாட்டுக்கு சென்றார் ஐயப்பன். புலி மேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாளா அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாளா. ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார். அவதார நாயகன் தர்மசாஸ்தா ஐயன் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால தான் சபரிமலையில் தவமிருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில 18 படிகளுக்கு மேல தவக்கோலத்தில் ஐயப்பன் அமர்ந்தார் என்றும் சொல்லுவாங்க.
ஆண்டுக்கு ஒரு முறை ஐயப்பனுக்கான பந்தல மன்னன் செல்லும்போது ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் எடுத்து செல்வாரா. நெய்யில் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வது வழக்கமாயிருந்திருக்கு. தேங்காய்க்குள் நெய் ஊற்றி கொண்டு சென்றா பல நாட்கள் கெடாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. பந்தல மன்னன் ஐயப்பனுக்கான நடந்தே மலை ஏறுவாரா. மலையை அடைய பல நாட்கள் ஆகுமா. எனவே கெட்டு போகாத அந்த நெய்யை எடுத்து செல்லும் வழக்கம் உருவானதா. இதனை நினைவுபடுத்தும் வகையிலேயே சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் இருமுடி கட்டி செல்லும் போது நெய் தேங்காய் கொண்டு செல்வது முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். நெய் தேங்காய் கொண்டு போகும்போது அந்த நெய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக வீட்டுக்கு கொண்டு செல்கிறாங்க. சபரிமலை ஐயப்பன் சிலை கடந்த 1800 வரை மரத்தால் செய்யப்பட்ட தாரு என்றும் தாறு சிலையாக இருந்தது என்றும் அதன் காரணமாகவே அப்போது வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருந்தது என்றும் இதனால ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய் அங்கே இருக்கக்கூடிய நெய் தோணியில கொட்டிவிட்டு வரக்கூடிய பழக்கம் இருந்ததும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதும் கூட பழைய முறையில் பின்பற்றக்கூடிய கேரள ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யாமல் நெய் தோணியில கொட்டிவிட்டு அதிலிருந்து சிறிது நெய் பிரசாதமாக கொண்டு வருவது வழக்கமாக இருந்திருக்கு. தற்போது நேரடியாக ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பிரசாதத்தை பக்தர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய வழக்கமும் இருந்து வருது. கலியுகத்துல இவ்வளவு அதிகமான பக்தர்களை தன் பக்கம் ஈர்க்க முடிகிறது அப்படின்னு சொன்னா அது இந்த சபரிமலை ஐயப்பனுக்கு என்று சொல்லக்கூடிய வகையில இப்படி சபரிமலை ஐயப்பன் குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதுக்கு இது போன்ற நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட புராணங்கள் வழியா நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் சரி, சுவாமியாக இருந்தாலும் சரி, நாம புராணங்கள் வழியா வரக்கூடிய கதைகளை தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம். சென்னை பாரிமுனை அரண்மனை கார தெருவில் இருக்கக்கூடிய கச்சாசலீஸ்வரர் கோவிலில் ஐயப்பனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. சபரிமலை கோவிலுக்கு தமிழகத்தில் இருந்து ஐயப்பன் சிலை கொண்டு செல்லப்படும் போது அவரை சில தலங்களில் வைத்து பூஜை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இங்கு பூஜை செய்தும் போது 3 நாட்கள் வரை சிலையை எடுத்து செல்ல சுவாமியினுடைய உத்தரவு கிடைக்கல. இதன் பிறகே எடுத்து சென்றாங்களாம். சபரிமலை ஐயப்பன் இங்கிருந்ததை நினைவூட்டும் வகையில் இங்கே தனியாக ஒரு சன்னதி அமைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லப்படுது. சபரிமலையில் நடப்பது போலவே இவருக்கும் இங்கு பூஜை புனஸ்காரங்கள் கடைபிடிக்கப்படுகிறது என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திற்கு பிறகு இறைவன் மனித அவதாரம் எடுத்தது ஐயப்பன் அவதாரம்தான் என்று ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்படக்கூடிய விஷயமும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது நமக்கு மிக பெரும் ஒரு பிரமிப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குளத்து புழா ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தா அவர்கள் கல்வி கேள்விகளில் ரொம்பவே சிறந்தவர்களாக விளங்குவாங்க என்பது ஒரு ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தற்போது ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்களின் அளவு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தற்போது இந்த மலையில மலை சுற்று வட்டார பகுதியில் மழை பொழிந்து வருகிறது என்று சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த பம்பையில் இறங்கி நீராடக்கூடிய பக்தர்கள் யாரும் தங்களுடைய ஆடைகளை ஆற்றில் விட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறதாகவும் அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் சபரிமலைக்கு தற்போது மாலை அணிந்து செல்கிறீங்க அப்படின்னா இது போன்ற சில விஷயங்களையெல்லாம் கவனித்து செல்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது உண்டு. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் மறக்காமல் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சுவாமியை கும்பிடுறதுல வணங்குவதில் அப்படின்னு பார்க்க போனால் 2 முக்கியமான முறைகள் உண்டுன்னு சொல்லலாங்க. எதிலுமே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. மேலும் அனைத்து தெய்வீகம் நிறைந்ததாகவும் நாம் பார்ப்பது அடுத்த விஷயம். இந்த உலகத்தில் இருப்பவை யாவுமே கடவுள் அப்படின்னு எண்ணுவது தான் எல்லாம் கடவுளே என்று நினைத்து வணங்குறதுக்கு ஒரு ஐயப்ப வழிபாட்டில் எல்லோருமே எல்லாமும் ஐயப்பனே என்று கடைபிடிக்கிறது ஒரு ஐதீகம்னு சொல்லலாம். அதனால தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரையும் அந்த ஐயப்பன்
ஐயப்பனாகவே பாவித்து சுவாமி என்று நாம கூப்பிடுறோம். விலங்கு, பறவை போன்றவற்றையும் கூட ஐயப்ப சுவாமியாகவே பாவிக்கிறாங்க என்பதை நம்மளால பார்க்க முடியும். அப்படியே கூப்பிடுறாங்க. எல்லாம் தெய்வமே என்கிறது போல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்கிறவங்க உள்ளவர் அற்றவர் என்ற பாகுபாடு இல்லாம எந்த விதமான பேதமும் இல்லாம பக்தர்களுக்கு இடையே இந்த ஐயப்பனுடைய தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது மிக சிறப்பான தரிசனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மற்ற தெய்வங்களை காட்டிலும் ஐயப்ப பக்தர்கள் ரொம்பவே பயபக்தியோடு இருப்பாங்க. அப்படி பயபக்தியோடு இருந்து அவரை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக நன்மை கிடைக்கும் என்று சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஐயப்பனுக்கு மாலை போடும்போது என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கப்படுது, குறிப்பிட்டு ஐயப்பன் ஏன் இப்படி குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்கிறாரு, அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இது பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.